الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகை முடித்துவிட்டு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ள அமர் முடிக்கக்கூடிய மனிதன் மீது அந்த ஏக இறைவனுடைய தலைமையை முடிக்கும் என்னென்ற பிரார்த்தனையோடு உரையை ஆரம்பி செய்கிறது. கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் அடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஏற்படுத்தியிருந்தான், மூமினுடைய இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒருவர் அல்லாஹ்வின் உண்மையிலே நம்பி தன்னுடைய ஒவ்வொரு நொடியும் இறைவனுக்காக வாழக்கூடிய நிலையில் ஒருவர் அமைத்து கொண்டார் என்று சொன்னால், அவரை பற்றி அல்லாஹ் திருமறையில் குர்ஆனில் ஏற்படுத்தியிருந்தார், இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அப்படிப்பட்ட மக்களிடத்தில் அல்லாஹ் என்ற பெயர் கூறப்பட்டது என்று சொன்னால் வஜ்ரத் குலூபுஹும், அவங்களுடைய உள்ளம் வந்து நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அப்படிப்பட்ட ஈமான் உறுதி உள்ள மக்கள் இறைவனுடைய பெயரை கேட்டாலே அவங்களுடைய உள்ளம் நடுங்கும். ஒரு தவறான காரியம் அவர்களுக்கு அருகில் இருந்தால் கூட இறை அச்சத்தின் காரணமாக அவர்கள் அதையெல்லாம் தவிர்த்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிக்கிறார்கள். வைதா துளியத்து அலையும் ஆயாத்துவும் சாதத்துவும் ஈமானா, இன்னும் அவர்களை பற்றி அல்லாஹ்வுக்குரிய மேலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது இறை வசனத்தை நாம் எடுத்து அவர்களுக்கு முன்னால் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக வந்த செய்திகளை எடுத்து சொல்லும் பொழுது வைதா துளியத்து அலையும் ஆயாத்துவும் சாதத்துவும் ஈமானா, அவங்களுடைய ஈமானுடைய தரம் உயர்ந்து கொண்டே போகுங்கிறாள். ஈமான் நிலையில் ஒரு 50% ஈமான் உறுதியோடு இருக்கக்கூடியவராக இருந்தால் இறை வசனத்தை சொல்லி அவருக்கு சுட்டி காட்டப்படக்கூடிய நேரத்தில், அதை தெளிவாக அவருக்கு சொல்லக்கூடிய நேரத்தில், அந்த அறிவுரையின் காரணமாக அவருடைய ஈமான் வந்து பலப்படும், அதிகரித்து கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வாழா ரப்பியும் எத்தவக்கொள்ளும், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நேர்வழியில் உள்ளவர்கள். அப்போ இறையச்ச உள்ள ஆட்களை பற்றி அல்லாஹ் சொல்லிக்காரு, நம்பிக்கை கொண்டவர்கள் இறைவனுடைய பெயர் சொன்னாலே உள்ளம் நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய அறிவுரைகளை சொல்லி அவர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த அறிவுரைக்கு பலன் கிடைக்கும், அவனுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லிட்டு வாழா ரப்பியும் எத்தவக்கொள்ளும், அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள், வெற்றியாளர்கள் நல்லா சொல்லி காட்டுறார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் பெருமானார் சொல்கிறாங்க, சலாசத்த மண்புண்ண ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், மூன்று நபர்கள் தான் ஈமானுடைய சுவையை உணர முடியும். ஈமான் என்பது உள்ளத்தில் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு சுவை என்று சொல்கின்றார்கள். அதனுடைய சுவை என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், நபிகளார் சொல்கிறாங்க மூன்று காரியத்தில் ஈடுபடக்கூடியவர், மூன்று தன்மை எவரிடத்தில் இருக்கின்றதோ அந்த மனிதர் மட்டுமே ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர். அதற்கு அப்பாற்பட்டு உள்ளவங்கள்லாம் ஈமானுடைய கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதில் அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவதாக சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் முதன்மையாக இருப்பது, விரும்பத்தக்கவர்களாக இருப்பது. எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இதில் நம்ம எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு வந்து வியாபாரம் வந்து கொண்டிருக்கின்றது, நல்ல ஒரு அதிக லாபம் தரக்கூடிய வியாபாரம், அந்த வியாபாரம் இவன் தொழுகையை வந்து தடுக்காமல் தொழுகை நேரம் வந்து விட்டது, வியாபாரத்துக்காக வேண்டி இருக்கிறாங்க, அந்த வியாபாரத்தில் இருந்தோம்னு சொன்னால் பல நமக்கு லாபம் கண்ணுக்கு முன்னால் தெரியும். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த வணக்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு இறைவன் மீது உள்ள நேசத்திற்காக தன்னுடைய வணக்கத்தில் ஈடுபாடு செலுத்துவார், அந்த பொருளாதாரத்தை விட்டுவிட்டு வருவார். அந்த நேரத்தில் சைத்தான் வந்து தவறான அந்த எண்ணங்களை போடுவான், இப்போ என்ன நினைப்போம், போய் தொழுதுக்கலாம், பின்னால் வியாபாரத்தை பார்ப்போம், இதில் நமக்கு நிறைய கிடைக்கும், இதில் கிடைச்சா தர்மம் பண்ணலாங்கிற மாதிரியெல்லாம் எண்ணம் வரும் அந்த நேரத்தில். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உங்களுக்கு உலகத்தில் எதுவும் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசத்திற்குரியவராக இருப்பது, அவங்க தான் முதல் இடத்துல இருக்கணும். வேறு எந்த விஷயம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம் எத்தனையோ கூட்டு குடும்பமாக வாழ்கிறோம், நம்முடைய உறவுகளில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடந்தாலும் அதில் போய் கலந்துக்கணும்னு சொல்கிறோம். நம்ம வந்து நம்ம இஷ்டம்தான், நம்ம நினைத்தால் அதுக்கு போகாமல் தடுக்க முடியும்,
நம்ம இருந்துக்கலாம் போகாம என்ன சொல்லுவோம், அது உறவுல பேன சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? இஸ்லாம் என்ன விஷயத்துக்கு சொல்லியிருக்காத பார்க்க மாட்டோம். எதை எதில் கொண்டு போய் ஜாயின் பண்றதும் இல்லாம இஸ்லாம் உறவுகளை பேண சொல்லுது. ஆனால் மார்க்க வரம்பு என்று ஒன்று இருக்கின்றது. வரம்பு மீறி மார்க்கத்திற்கு முரணாக ஒரு செயல் நடக்கக்கூடிய இடத்துல அங்கே போய் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. நீ பார்க்குற அதிகமான திருமணங்கள் நடக்குது, பார்க்க போட்டிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா பரக்கத்தால் இந்த திருமணம் நடக்கின்றதெல்லாம் பத்திரிக்கை அடிச்சுட்டு ஒரு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா நடந்துட்டு இருக்கும், இசை கச்சேரிகளை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல கூத்தடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி திருமணங்கள் எல்லாம் கலந்துட்டு என்ன சொல்லுவோம்னா, உறவுகளை பேணணும்னு நல்லா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா, அதுக்காக போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன், இந்த மூமின்கள் விஷயத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். என்னென்னா மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒமா கானல் முஃமினீன வலா மூமினத்தின், மூமினான ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ரெண்டு பேர்த்தையும் அல்லாஹ் தனித்தனியாக அழைத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களுக்கு ஒன்றை சொல்லிவிட்டால், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒன்றை கட்டளை இட்டு விட்டாங்கன்னு சொன்னால், அதில் நீங்கள் சுய அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது, நீங்கள் அதில் உங்களுடைய மனோவீச்சையை புகுத்தக்கூடாது. யார் அப்படி புகுத்துவார் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பக்கத்தில் வல்ல வராடும் முபீனா, அவர் வழிகட்டு விட்டார், மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டார்னு நல்லா சொல்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடாது. உறவுகளை பேணுவது என்பது மார்க்கம் சொல்லியிருக்கு. எதில் பேணணும்னு சொன்னால், மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் செய்யலாம், அவங்களுக்கு மார்க்கத்தை போதிப்பதில் கலந்து கொள்ளலாம், மார்க்கத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடிய காரியங்களில் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும், அந்த சபைகளில் அமரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய வேதம் தெளிவாக கட்டளையிடுது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கேலி செய்யப்படக்கூடிய சபைகளிலே நீங்கள் அமர வேண்டாம். அப்படி மீறி அமர்ந்தால் என்னன்னு சொன்னால், அதில் நீங்கள் கலந்து கொண்டவர்களாகத்தான் இருப்பீங்க, நீங்களும் அதில் ஒரு குற்றவாளியாக அல்லாஹ்விடத்தில் பார்க்கப்படுவீர்கள். எல்லாம் அதுக்கு நிறைய வரலாறையும் சொல்லணும்னு கேள்விப்பட்டிருப்போம். சனிக்கிழமை கூட்டத்தார் எல்லாம் மூன்று கூட்டமாக பிரிஞ்சாங்க. சனிக்கிழமை கூட்டத்தார் இஸ்ரேல் சமுதாயத்தெல்லாம் சொல்கிறான், மூன்று பிரிவாக பிரியுது. என்னென்னு சொன்னால், சனிக்கிழமைனால் அவங்களுக்கு புனிதமான நாள், எப்படி நமக்கு ஜும்மா நாளோ அந்த மாதிரி எல்லாம் அவர்களுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை வந்து புனிதமான நாளாக ஆக்குறான். அந்த ஒரு நாள் முழுவதும் அவங்க எந்த வியாபாரத்திலும் ஈடுபடக்கூடாது, ஒரு நாள் முழுவதுமே அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தான் அவங்க கழிக்கணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கக்கூடிய சமூகமாக இருக்குது. அந்த நாள் அந்த சனிக்கிழமை நாள் அல்ல எந்த நாள் தடுக்கிறானோ அந்த நாள் பார்த்தா மீன்கள்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. அப்போ ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த மீன் பிடிச்சி வச்சுக்கிறக்கா வேண்டி போகிறாங்க. அப்போ ஒரு கூட்டம் அதை தடுக்குது, போகாதீங்க இறைவன் வந்து தடுத்துருக்குறான். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த தடுக்கக்கூடியவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, அவன் பிடிச்சிட்டு போகிறான் உனக்கு நீ வா துளவு போகலாம், நீ எல்லாம் உணங்கிருக்கான்னு சொல்லிட்டு தடுக்கக்கூடியவர்களை வந்து தடுக்கிறாங்க அவங்க. அப்போ அவர்கள் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா, ரெண்டு கூட்டத்தையும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கியது, அவங்கள வந்து இழிந்த நிறையில் குரங்குகளாக எல்லாம் மாத்தினேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பேச்சுக்கள் கேலி செய்யக்கூடிய சபைகளில் நாம் அதை அக்செப்ட் பண்ணி அங்கே அங்கீகரிக்கிற மாதிரி தான் அங்கே போய் உட்காந்தோம்னா. இப்போ அந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடக்கூடாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர் மட்டும்தான் ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர். அதில் ஒன்று, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்களுக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆவார்கள். உயர்ந்த நிலையில் அவங்க தான் இருப்பாங்க. உலகத்தில் எவ்வளோ பெரிய நட்பு இருந்தாலும் சரி, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அவங்க நட்பு கிடையாது. இது நம்ம சஹாபாக்களுடைய வரலாறுல பார்த்துருப்போம் நிறையா. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய அந்த ஒரு வரலாறு கேள்விப்பட்டிருப்போம். பத்ர் போர்க்களத்தில் தகப்பன் வந்து முஸ்லீமுடைய படையில் இருக்கிறார், மகன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய பிள்ளை வந்து எதிரிகளோடு இருக்கிறார், அபூஜஹல் கூட்டத்தில் இருக்கிறாங்க பத்ர் போர்க்களத்தில். அப்போ பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் தகப்பனும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. அபூபக்கர்கிட்ட வந்து அப்துல் ரஹ்மான் இப்படி அபூபக்கர் சொல்கிறார், தந்தையே பத்ர் போர்க்களத்தில் உங்களை நான் பல தடவை நேருக்கு சந்தித்தேன், ரெண்டு மூணு டைம் உங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வந்துச்சு, நான் நினச்சிருந்தேன்னா உங்களை வந்து தாக்கியிருக்கலாம், உங்களை கொலை செஞ்சுருக்கலாம், தந்தை என்ற காரணத்தினால நான் அதை செய்யலைங்கிறார். ஆனால் அதே அந்த கட்டத்திலே அபூபக்கர் சித்திகளில் அவங்க சொல்கிறாங்க, நான் கவனிக்கலை, ஒருவேளை நான் உன்னை கவனித்திருந்தால் உன்னை கொண்டு இருப்பேன், உன் தலையை செய்ய இருப்பேங்கிறாங்க. அப்போ இதுதான் அந்த நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எதுவுமே பெருசு கிடையாது. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க, உங்களில் சிறந்தவர் யாருன்னு சொன்னால், தன்னுடைய தாயை விட, தன்னுடைய பிள்ளையை விட, உலக மக்கள் அனைவரை விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அப்போ உண்மையான மூமின், அல்லாஹ் மீது நேசம் கொண்டவராக ஒருவர் ஆக வேண்டும் என்று சொன்னால், இறை தூதரும் அல்லாஹ்வுடைய அந்த காரியங்களும் தான் நமக்கு நேசத்துக்குரியதாக இருக்கணும். இரண்டாவது நபிகள் பெருமானார் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வெறுப்பது, ஒருத்தரை வெறுக்கிறோம்னு சொன்னோம்னா அல்லாஹ்க்காக இருக்கணும், நேசிக்கிறதுனா அல்லாஹ்க்காக இருக்கணும். அப்போ நம்முடைய நேசம் என்பது அல்லாஹ்க்காக இருக்கணும். இன்னைக்கு உலகத்தில்
பலவிதமான நேசங்களை பார்க்குறோம். நமக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடியவங்கள்ட்ட ஒரு நேசம் வச்சுருப்போம், நமக்கு அதிகாரத்தில் உதவி செய்யக்கூடியவங்கள்ட்ட நேசம் வச்சுருப்போம், அந்த மாதிரி நம்முடைய நேசங்கள் வந்து வேறுபடும். ஆனால் இதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கலாமே ஒழிய மறுமையிலே வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நேசமாக இருக்காது. மறுமையில் நமக்கு வெற்றி வைத்து தர வேண்டும் என்று சொன்னால் அந்த நேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஈமானுடைய சுவையை உணர்ந்த இரண்டாவது நபர் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்காக நேசிக்கக்கூடியவர். ஒருவரை நேசிப்பது என்று சொன்னால் அவரிடத்தில் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகள் இருக்கும். சரியாக தொழுவார், சரியாக ஜக்காத்து கொடுப்பார், நல்ல முறையில் இஸ்லாத்தை பேணி வாழ்வார். அந்த அடிப்படையில் உள்ளவங்கள்ட்ட நேசம் வைப்பது என்பது ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி மூன்றாவதாக சொல்கின்றார்கள், ஒருவன் இணை வைப்பை விட்டு உள்ளே வந்துட்டான், மார்க்கத்துக்குள்ளே இஸ்லாத்துக்குள்ளே நேர்வழிக்குள்ளே வந்துட்டான். இணை வைப்பை விட்டு வந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த தவறான காரியத்தில் செல்வது அவனுக்கு நெருப்பில் போடுவதை போன்று இருக்க வேண்டும். ஒரு தப்பான காரியம், ஒரு மௌலி ஓதிட்டு இருந்திருப்போம், ஒரு தர்காக்களில் போயிட்டு இருந்திருப்போம், இந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய காரியங்கள்லேருந்து மீண்டும் அது தவறு என்று வந்துவிட்டு பிறகு நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, மச்சான் கூப்பிட்டாரு, ரொம்ப மாமா கூப்பிட்டாரு, அதனால் தட்ட முடியல, அந்த சபையில் போய் உட்காந்துட்டேன்னு சொல்கிறது, அதை அக்செப்ட் பண்ணக்கூடியது, அங்கீகரிப்பது என்பது மீண்டும் அந்த காரியத்திற்குள் நுழைவது என்பது அவனுக்கு நெருப்பில் போடுவது போன்று இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறான். இந்த மூன்று காரியத்தை நபிகளார் சொல்லிவிட்டு இந்த மூன்று காரியம் யாரிடம் இருக்கின்றதோ அவர் மட்டுமே ஈமானுடைய சுவையை உணர்ந்தவர். அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தவக்கல் இருக்கா இல்லையா, அதை உண்மையிலே உணர்ந்தவர் இந்த மூன்று செயல் உள்ளவர் தான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த ஒரு மாத காலத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். ரமலான் மாதத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, ரமலானுடைய அந்த கடைசி நிலை வர வர அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த மக்களுடைய நிலையை ஹதீஸ்களில் பார்க்குறோம். அவர்கள் அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா அதிகமாக நன்மைகளை வாரித்தரக்கூடிய இந்த ரமலான், அதிகமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று தந்த இந்த ரமலான் மாதம் நம்மை விட்டு செல்கின்றது. இனி அடுத்த ஆண்டு நாம் உயிரோடு இருப்போமா என்று தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் ரமலானை அவர்கள் வெளியே ரமலான் நம்மை விட்டு போகும் பொழுது அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த ரமலானுடைய அந்த நன்மையை இழந்து விடுவோம் என்று சொல்லி அவங்களுடைய நிலைமையை பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எடுத்து பாருங்கள், ரமலானுடைய அந்த கடைசி நிலை எப்படி இருக்குது. இன்று ஒரு நாள் நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம், மீண்டும் ஒரு அந்த ரமலானுடைய கடைசி நிலை 30வது நிலையை அடைஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அதிகமான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெருநாளை பேஸ் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். பெருநாளுக்கு உண்டான அந்த பச்சஸ்க்கு உண்டான காரியத்தை ஈடுபடுவது, இந்த ரமலானுடைய கடைசி நாள், இது லைலத்துல் கத்ராக கூட இருக்கலாம், அந்த 29வது நாள் என்பது லைலத்துல் கத்ருடைய அந்த இரவாக இருக்கலாம். அப்போ அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் விட்டு விட்டு அதில் வந்து மூழ்கி இருக்கிறோம். ரமலானுடைய அந்த பெருநாளுடைய கடைசி கொண்டாட்டத்துக்காக வேண்டி நம்முடைய எல்லா அமல்களையும் வீணாக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் இன்றைக்கு கடை தெருவில் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம் எதுவென்று சொன்னால் பள்ளிவாசல்கள், அதாவது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறுக்கக்கூடிய இடம் எதுவென்று சொன்னால் கடை தெருக்கள், கடை வீதிகள். அதில் அதிகமான நேரத்தை வந்து நம்ம வீண அதில் போய் கழிக்கக்கூடாது. அதிகமான நேரம் நாம் கழிப்பதற்கு தகுதியான இடம் பள்ளி வாயில்கள், அங்கே தான் இருக்கணும் அதிகமாக. அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக பள்ளியோடு தொடர்புகளாக இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நாளை வறுமையில் சொல்கிறானே இல்லையா, நிழலே இல்லாத அந்த நாளிலே நிழலளிப்பான் ஏழு வகை. அதில் ஒரு ஆள் யாருன்னா பள்ளியோடு தொடர்பு உள்ளவர், அவருக்கு ஒரு கஷ்டம்னா பள்ளிக்கு வந்துடுவார். இன்றைக்கு அதிகமான மக்களை பார்க்குறோம், நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, பள்ளிக்கு வருவாங்கன்னா அவங்களுடைய ஏதாவது தேவை இருக்கும், அந்த மாதிரி தேவைகளுக்கு வருவாங்களே ஒழிய அல்லாஹோடு நம்ம தொடர்பில் இருப்போம். இது சொர்க்கத்தினுடைய பூங்கா என்று அல்லாஹுடைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணத்தில் வர வேண்டும். பள்ளியோடு தொடர்பில் இருக்கும் பொழுது அல்லாஹோடு தொடர்பில் இருக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதர் தொழுகைக்காக வந்து அமர்ந்திருக்கின்றார், தொழுகை நேரம் அல்ல, ஒரு ஆசரோ மாதிரியோ தொழுகைக்காக வந்து நிற்கிறாரு, அந்த நேரம் அது மாதிரி உட்காந்துருக்கார், சும்மா தான் உட்காந்துருக்கிறார். வானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நல்லா சொல்கிறான், அவர் வணக்கம் புரிந்ததாக அவருடைய பதிவேட்டில் எழுதப்படும். தொழுகைக்காக அவர் காத்திருக்கக்கூடிய நேரம் வரை அவர் சும்மா தான் உட்காந்துருப்பார் அமைதியாக, அந்த நேரம் அவர் அமல் செய்ததாக குறிக்கப்படும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்த அவருக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள், அவருக்காக வேண்டி துவா செய்வாங்க. அதே மாதிரி அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ நன்மைகளை வாரித்தரக்கூடிய அந்த கடைசி கட்டம் ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி நின்றான், ஒவ்வொரு அடியானையும் பார்த்தெல்லாம் கேட்குறான், என்னிடத்துல ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கள், உங்களுடைய அனைத்தையும் நான் நிறைவேற்றுகின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர் இருக்கின்றீர்களா, நான் பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் வந்து வாழ்கின்றே நம்மகிட்ட கேட்கக்கூடிய அந்த நியமத்துக்களை எல்லாம் நாம் புறந்தள்ளிட்டு
நம்ம அதிகமாக இந்த மாதிரி காரியங்கள் ஈடுபடுறத பார்க்குறோம். இது தவறுன்னு சொல்ல முடியாது, நம்ம தேவைக்கு போய் வாங்கலாம் வந்துடலாம். அதுலேயும் சில பேர் பார்ப்போம், நேரத்தை கடத்துவதற்காக வேண்டி கடை தெருக்களிலே சும்மா இருப்பாங்க, வாங்குறது ரெண்டு சட்டை எடுப்பார், ஆனால் சுத்துறது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் உள்ள அங்கே கடை தெருவில் இருப்பாங்க. இதனால் என்ன நன்மை அதிகமாக கிடைக்காது, தீய பார்வைகள் தீய எண்ணங்களை தான் சேர்த்து போடுவோம். அப்போ நன்மையான காரியங்களில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்ததை பார்க்குறோம். நபிகளார் வந்து அந்த கடைசி பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை பற்றி சொல்கிறாங்க, ஆயிஷானாகி பள்ளியில் ஈத்திகாப் இருப்பார்கள். எதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பாங்க? பள்ளியிலேயே அந்த பத்து நாட்களும் கழிப்பார்கள், பள்ளியில் நன்மையான காரியங்கள் இருப்பாங்க, தொழுகையில் இருப்பாங்க, குரான் ஓதுவாங்க, திக்ரு செய்வாங்க, அதே மாதிரி சஹாபாக்களும் பள்ளியிலே இருப்பாங்க. அப்போ இந்த நிலையெல்லாம் நமக்கு என்ன தோன்றுன்னு சொன்னால், இந்த ரமலானை நாம் அடைந்து கொண்டோம், அடுத்த ரமலானை நம்ம சொல்ல முடியுமா? அடுத்த ரமலான் நாம் உயிரோடு இருப்போம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. எத்தனையோ நபர்கள் சென்ற ரமலான் இருந்தவர்கள் இந்த ரமலான் இல்லை. அப்போ அல்லாஹ் வந்து நமக்கு எப்போ மரணத்தை தருவான் என்று தெரியாது. அப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வாரித்தர்றான், சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து கிடக்கின்றது, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைக்கும் அல்லாஹ் கணக்கில்லாமல் வாரித்தருகின்றான். ஒரு நன்மை என்று ஒரு குறிப்பிட்டு கிடையாது, எவ்வளோ அவனுடைய ஈமானுக்கு தக்கவாறு நன்மைகளை வாரி தரக்கூடிய அந்த ரமலான். அப்போ அந்த ரமலான கடைசி நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஒரு மாதம் நம்ம செய்த அமல்களை திரும்பி பார்க்கணும். அதோடு மட்டுமல்லாமல் நாம் செய்த இந்த ரமலானுடைய அமல் ஒரு மாதத்துக்குரிய அமலாக இருக்கக்கூடாது. பெரும்பாலான மக்கள்கிட்ட பார்க்குறோம் இந்த ரமலானோடு சேர் அவங்க அவ்வளோதான், அடுத்த ரமலானில் அவங்கள பார்க்க முடியும், ஜும்மாக்களுக்கு வருவாங்க, அடுத்த ரமலானில் இருப்பாங்க. அப்போ இந்த நிலையை வந்து ரமலான் நம்மகிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. இதற்காக அல்ல ரமலானுடைய நோன்பை கடமையாக்கினான், இதற்காக இரவு தொழுகைகளை நம்ம வந்து இன்றைக்கி தொழுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பார்க்குறோம், ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா நாயகிட்ட கேட்குறாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வந்து இரவு தொழுகை தொழுதாங்க. கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நபிகளார் வந்து ஒவ்வொரு நாளும் தொழுதார்கள். ரமலானிலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் நபிகளாருடைய தொழுகையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்குறோம், இந்த 29 சொன்னாலே பல பேர் இப்படி பார்க்குறோம், இன்றைக்கி 29 இருக்குமா இருக்காதா, அதை கட்டடிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு கடமையாகத்தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இதை 29 என்பது ரமலான் எப்போ முடியும், இந்த 8 ரகாத்திலிருந்து விடுபடணும். அப்போ இது வந்து நன்மையை பெற்றுத்தராது. இது நம்ம நன்மை உண்மையிலே நம்ம அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்துருந்தால் இப்படி இருக்காது நம்முடைய நிலை. எப்படி இருக்கும், இந்த ரமலான தொழுதும் இதே மாதிரி நம்முடைய தொடர்ச்சியாக இந்த தொழுகையை கடைபிடிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேள்விப்படுறோம், ரமலானையும் ரமலான் அல்லாத மாதத்திலும் தொழுதாங்கன்னு கேள்விப்பட்டுட்டு அதை வந்து வெறும் செவி செய்தியாக தான் இருக்குதே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் கூட நம்ம எப்படி நினைக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் தொழுகை இருக்கா இல்லையா, இல்லைன்னா வேற வேலையை நோக்கி போகலாம்னு நினைக்கிறோம். அப்போ இதுவெல்லாம் வந்து நம்முடைய சுய பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது ரமலான் நம்ம இடத்துல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துது. சென்ற ரமலானில் எப்படி இருந்தோமோ அதே நிலை தான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டினா, லஅல்லக்கும் தத்தக்கும், உங்களுக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்தும், இறையச்சத்தை கூட்டும்னு திருமறை குர்ஆன் சொல்லுது. அப்போ நம்ம இடத்துல அதே இறையச்சம் தான் இருக்குதுன்னு சொன்னால், இந்த ரமலானில் நாம் இருந்த நோன்பு, நாம் தொழுத தொழுகை, நாம் செய்த வணக்கங்கள் எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்ம வேணால் உலகத்துக்கு வேணால் காட்டிக்கலாம், நம்ம நோன்பு வச்ச நோன்பு கரெக்டாக வச்சுட்டேன், 29 ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் தொழுதுன்னு சொல்லலாமே ஒழிய, நம்முடைய மொத்த செயல்பாடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது, சுய பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது, நாம் இந்த ரமலானை வீணாக்கி இருக்கின்றோம். எப்படி மற்ற மதங்களில் இருக்குமா இல்லையா, ஒரு சீசனுக்கு ஒரு போவாங்க, பழனிக்கு பத யாத்திரை போவோம், அதே மாதிரி சபரிமலை சீசனுக்கு போவோம், அந்த 10 நாள் 40 நாளுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி ஒதுங்கி இருப்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி தான் நம்முடைய நிலைமை ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் இதுக்கு பரிசு வேணும்னு சொன்னால் சரியான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டணும், நோன்புக்கு கூலி நான் தருவேங்கிறான். அப்போ அல்லாஹ்வா தரக்கூடிய அந்த கூலி நாம் பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். நபிகளாரும் அதான் சொன்னாங்க, நீ செய்யக்கூடிய அமல் சின்னதாக இருந்தாலும் சின்ன அமலாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு நாள் ஃபுல்லாக தொழுகிறது, அடுத்து ஒரு 6 மாதம் ஒரு பள்ளி பக்கமே வரமாட்டார். இந்த அமலையெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் சமத், நம்ம தொழுதுதான் அவனுக்கு வந்து எதையும் நம்ம கொண்டு போகணும்னு கிடையாது. நம்முடைய தொழுகையை வைத்து நமக்கு தான் அல்லாஹ் நாளை கூலி தரப்போகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஓ அல்லாஹ்வுடைய அந்த வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்காக செய்கிறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனால் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக நமக்கு தான் அல்லாஹ் பரிசு தரப்போகிறான். நம்முடைய தொழுகை சரியாக இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல நாளை நம்முடைய அந்த இறைவனிடத்தில் வாங்கக்கூடிய பரிசில் குறையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, பரலானதில் ஏதாவது குறை இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் சுன்னத்தை பார்ப்போம், அதில் இல்லாமல் நஃபிலை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பரலோடு நிறுத்திக்கிறோம், பரல் தொழுகையோடு சேர்த்து சுன்னத்தான தொழுகைகள் வந்து அதிகமான பேர் தொழுவதில்லை. நபிகளார் சொல்கிறாங்க, பள்ளியில் தொழாட்டி கூட
உங்களுடைய வீடுகளை கபர்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள். வீடுகளை எப்படி கபர் ஆக்குவோம்? யாராவது வீட்டில் மூத்தான அடக்கம் பண்ணுவோமா? அந்த அர்த்தத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லல. கபர்கள் என்பது குர்ஆன் ஓதப்படாத இடம், தொழ முடியாத இடம். கபரில் தான் தொழ மாட்டோம், மண்ணறைகள் இருக்கக்கூடிய இடத்த தொழக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள். அப்போ சுன்னத்தான நபிலான தொழுகள் வீடுகளில் தொழுகணும், அதிகமாக குர்ஆன்கள் அதிகமாக ஓதப்படணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு மாணவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் ஹதீஸில் பார்க்குறோம். அப்போ நம்முடைய அமல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ரமலானில் நம்ம வந்து உண்மையிலேயே இந்த ரமலான் நம்மளை பண்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், நம்ம உண்மையிலே அல்லாஹ்வுடைய அந்த பயான்களை கேட்டு இறை தூதருடைய போதனைகளை கேட்டு நமக்கு ஈமான் உறுதியாக இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் தெரிஞ்சிடும். நம்ம ரமலானில் எப்படி இருந்தோமோ இதே முறை அடுத்து வரக்கூடிய சவ்வால், துல்ஹாதா, துல்ஹஜ்ஜி போன்ற தொடர் மாதங்களில் நம்ம அதே ரமலான் மாதிரி ஈடுபடுவோம். ஆனால் அதிகமான மக்கள்கிட்ட எப்படி இருக்குது, பெருநாளோடு சரி, பெருநாள் தொழுகை சலாம் கொடுத்தோம்னு சொன்னால் அதோடு முடிஞ்சது, ரமலான மூட்டை கட்டிட்டு அடுத்த ரமலான் தான். அப்போ இந்த நிலையெல்லாம் நாம் ஏற்படக்கூடாது. அந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம ரமலானில் வந்து எந்த பலனையும் அடையவில்லை. நம்ம தாகிச்சிருந்ததும் பசித்திருந்ததும் தான் காரணமே ஒழிய அதுக்கு அல்லாஹ்விடத்தில் சரியான கூலி கிடைக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னங்களிலே ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த சிறந்த வாசல், நோன்பாளிகளுக்கே கிடைக்கக்கூடிய வாசல், அப்போ அதை எப்போ அடைய முடியும்னு சொன்னால் இந்த ரமலான் நம்மளை பண்படுத்தி இருக்க வேண்டும். இந்த ரமலான் மூலமாக நாம் பழைய முதல் இந்த ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே நிலையை தொடரக்கூடாது. அதுக்கு மாற்றமாக இருக்கணும். இந்த ரமலான் மூலமாக அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இறைச்சம் கூடியிருக்கணும். நீங்கள் பார்க்குற அதிகமான மக்கள் ரமலான தர்மம் செய்வாங்க. ரமலான் மாதத்தில் ஜக்காத்து கொடுக்கறது, ஏழைகளை தேடி தேடி கொண்டு போய் கொடுக்கறது, இதுவெல்லாம் செய்வது நல்ல காரியம்தான், நல்ல அதிகமான நன்மையை தருவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை பாருங்கள், ரமலான மட்டுமா கொடுத்தாங்க, எல்லா நிலையிலும் எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, செய்யக்கூடிய போதனை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த நிலையை நம்ம வந்து தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மூமின் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அச்சம் வரணும், அல்லாஹ்வுக்காக ஒரு உதவி செய்யணும்னு ஒரு சுட்டிக்காட்டப்படுது. அப்போ அந்த நேரத்தில் என்ன, ஒருத்தருக்கு அச்சம் வரலைன்னு சொன்னால் அவர் உண்மையிலேயே இந்த நோன்பின் மூலமாக இறைச்சத்தை அவர் அதிகப்படுத்தவில்லை. அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் என்ன கிடைக்கும்னு சொல்கிறானோ அந்த ரிசல்ட் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. அப்போ அந்த மாதிரி நம்முடைய நிலை இருக்கக்கூடாது. நம்ம ரமலானை வந்து முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியணும், இறைவா இந்த ரமலானை எனக்கு பயனுள்ள ரமலானாக ஆக்கித்தான், இதனுடைய இந்த ரமலானில் நான் எப்படி இருந்தனோ இதே நிலையில் நான் மற்ற காலங்களிலும் தொடர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை புரியும், அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு அழகான தர்மம் ஈதுல் ஃபித்ர். அந்த ஃபித்ரா தொகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஆண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வரை, அன்று பிறக்கக்கூடிய குழந்தை வரை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த உணவுப் பொருள், அந்த அரிசியிலிருந்து 2.5 கிலோ அளவு ஃபித்ரா தர்மம் என்று சொல்லி அன்றைக்கு நோன்பு பெருநாள் அன்றைக்கு யாரெல்லாம் இந்த நோன்பை வந்து கொண்டாட முடியாத அளவு வறுமையில் இருக்கின்றார்களோ அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிறாங்க. இதை வந்து ஒன்றாக திரட்டி ஒரு இடத்துல திரட்டி அதை தேடி சென்று மக்களுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி சென்றிருக்கிறாங்க. இன்றைக்கு ஏகத்துவத்தை அறிந்து கொண்ட காரணத்தினால் அதிகமான மக்கள் இதை செய்கிறாங்க. இது எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய நோன்பில் ஏற்படக்கூடிய சிறு தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான். இன்றைக்கி அதிகமான மக்கள் என்ன நினைக்கிறோம், அது ஏழைகளுக்கு எதோ உதவி செய்ய சொல்லியிருக்கிறாங்க அதனால் கொடுக்குறாங்கிற நினச்சிட்ருக்குறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நமக்கு இது ஒரு பலனளிக்கக்கூடிய செயல், இது தர்மமாகவும் எடுத்துக்கொள்ளப்படும். ரெண்டாவது என்ன, நோன்புல வந்து ஒரு சின்ன சின்ன செயல், நம்ம தவறான செயல் செஞ்சுருப்போம், நம்மளை அறியாமல் ஏதாவது ஒருத்தரை பற்றி பேசியிருப்போம், ஏதாவது பொய் பேசியிருப்போம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியங்கள், தவறான பார்வைகள் வந்திருக்கும். அப்போ நோன்பில் ஏற்படக்கூடிய அந்த சின்ன தவறுகளை எல்லாம் இந்த ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய தர்மம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத்தரும். இது வந்து ஏழைகளுக்கு உள்ள உணவாகவும் இருக்குது, ரெண்டாவது உங்களுடைய நோன்பை பரிசுத்தமாக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பெருநாளை பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய சில காரியங்களையும் நபிகளாக சொல்லித்தர்றாங்க. பெருநாள் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கமாக தொழக்கூடிய மஸ்ஜித் நபிகளை தொழாமல் முசல்லா என்று சொல்லக்கூடிய திடலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனியாக ஒரு திடலில் போய், ஒரு வெட்ட வெளியாக ஒரு இடத்துல போய் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகிறாங்க. அப்போ அந்த தொழுகையில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூட பள்ளிக்கு வர முடியாத நிலையில் இருக்கக்கூடிய மாதவிளக்கு பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் வரணுங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கட்டளையிடுறாங்க. எல்லா பெண்களும் வரக்கூடிய அளவு வைக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை பெருநாள் தொழுகை 2 ரக்காத், அந்த 2 ரக்காத்தில் பார்த்தோம்னு சொன்னால் வழக்கமாக நாம் தொழக்கூடிய தொழுகை போன்று அல்லாமல் 12 ரக்காயத்துக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தக்பீர் சொல்லுவாங்க. அதிகமாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய தக்பீர்,
அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முசல்லா என்று சொல்லக்கூடிய திடலுக்கு செல்லும் பொழுது போகும் பொழுது ஒரு வழியாகவும் திரும்ப வரும்பொழுது வேறொரு வழியாகவும் வருவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை சுன்னத்தாக இருந்தது. அதே மாதிரி அந்த பெருநாள் தொழுகையை பொறுத்தவரை பெருநாள் தொழுகையில் அதிகமான மக்கள் பார்ப்போம். தொழுகை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறதை பார்க்குறோம். அந்த பெருநாள் ஒரே ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தொழுகை எப்படி முக்கியத்துவமோ அதே மாதிரி பெருநாளுடைய உரையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதே மாதிரி அந்த பெருநாளுடைய உரையை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நீண்ட நடிக உரையாக இல்லாமல் சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெருநாள் உரையை பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பெருநாளில் பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பெருநாள் அன்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய ஆடைகளில் சிறந்த ஆடை நல்ல ஆடை போடுறதை பார்த்துருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சிறந்த தன் இடத்துல இருக்கக்கூடிய ஆடைகளில் நல்ல சிறந்த ஆடை உடுத்தி வருவார்கள். அதே மாதிரி அந்த பெருநாள் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பெருநாள்களை பார்க்குறோம். அவங்களுடைய மற்ற மக்களுடைய அந்த நோன்பு கொண்டாட்டங்களை பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த பெருநாள் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய நாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த பெருநாள் அன்றைக்கு அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரை அதிகம் சொல்லக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் இருந்தாங்க. அதை வந்து சத்தமிட்டு சொல்லக்கூடாது. மெதுவாக மனதிற்குள் எப்படி நம்ம திக்ர் செய்வோமோ அதே மாதிரி அதிகமாக சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆறு நோன்பு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஆறு நோன்பு இந்த சவால் மாதத்தில் ஆறு நோன்பு நோட்பாங்க. அது என்ன அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா ஆறு நோன்பு இந்த 30 நோன்பு வைக்கிறோம். அந்த 30 நோன்புக்கு 1:10 30×10 நோட்டாக 300 ஆச்சு. அதே மாதிரி அந்த ஆறு நோன்பு அந்த ஆறு நோன்பு வைக்கும் பொழுது வருடம் முழுவதும் வருடம் 360 நோன்பு வைத்த கணக்கில் ஒரு வருடம் முழுவதும் நோன்பு நோட்டுற நன்மை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஆறு நோன்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வைக்கணுங்கிற கட்டளை இல்லை. அந்த சவால் மாதத்தில் வைக்க வேண்டும். அந்த மாதத்தில் எந்த நாள் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த சவாலோடு முடியுது. ரமலானுக்கு அடுத்த அந்த சவால் மாதத்தில் 6 நாள் நமக்கு விருப்பப்பட்ட நாளில் வைக்கலாம். இல்லை ஒரு சில பேர் அதை தொடர்ச்சியாக வைப்பாங்க. அந்த பெருநாள் அன்றைக்கி வைக்கக்கூடாது. பெருநாள் அன்றைக்கி நோன்பு வைப்பது தடுக்கப்பட்டது. பெருநாள் அடுத்த நாளிலிருந்து வச்சுக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட நாள்களில் அந்த 6 நாள் ஒவ்வொரு நாள் விட்டும் வைக்கலாம். இல்லை தொடர்ச்சியாகவும் வைக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட அந்த விடுமுறை நாட்களில் வைக்கிறதுக்கு சில பேருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக அந்த 6 நோன்பை வலியுறுத்திருக்கிறாங்க. அதையும் அதிகமான சஹாபாக்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். நம்ம அந்த அளவுக்கு அதை வைப்பதும் சிறப்பு தான். அதிகமான சிறப்புக்குரிய ஒரு இது. வருடம் முழுவதும் நோன்று நோட்டு அந்த நன்மை கிடைக்கும். இந்த ரமலான் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த ரமலான் அல்லாத மற்ற மாதங்களும் நோன்பு வைத்ததற்கு உண்டான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சில மக்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறான பண்பு என்னன்னு சொன்னால் இந்த பெருநாள் முடித்த உடனே இது நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருந்த மாதிரி எப்படி சிறையிலிருந்து விடுதலையான எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில நபர்களையும் பார்க்குறோம். பழையபடி தன்னுடைய அந்த எல்லா காரியத்துக்கும் போயிடுவாங்க. சினிமா போன்ற எல்லா பொழுதுபோக்கு விஷயத்திலும் உள்ள மூழ்கிறது. அந்த ஒரு மாதம் வீடு சேர்ந்து குடிக்கிறவங்களா இருப்பாங்க, அதை விட்டுருப்பாங்க. மீண்டும் திரும்ப அந்த பழைய நிலைக்கு போகிறது. இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நம்ம வந்து இந்த பெருநாளோடு நிப்பாட்டிடுறோம். முடிச்சுட்டு இந்த பெருநாள் முடிந்த உடனே மீண்டும் பழைய நிலை. இதையெல்லாம் வந்து ஒரு தவறான காரியம். நம்ம வந்து இந்த பெருநாள் வந்து பண்படுத்தலைங்கிறத இதில் விளங்கிக்கணும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக நபிகள் பெருமானார் எப்படி இந்த பெருநாளை காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையிலும் ரமலான் மாதத்தை எப்படி வந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பயன்படக்கூடிய மாதமாக சொன்னார்களோ அந்த அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய நன்மக்களாக இந்த ரமலான் மாதத்தில் அதிகமதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஆவானா அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.